நான் உங்க கையில் இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் டிராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 3-ஓட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ரோலெக்ஸ் இருக்கால அவனோட ஆளை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு மலைக்கு இடுக்குல வந்து ஒரு லைட் மாதிரி வச்சுட்டு உள்ளக்க பயந்துட்டே தேடிட்டே போயிட்டு இருக்கா. இப்போ அந்த நேரம் அங்க ஒரு சவுண்டு கேக்குது, மிருகத்தோட சவுண்டு கேக்குற மாதிரி இருக்கு. என்னடா இது விசித்திரமா சவுண்டு கேக்குதுன்னு பக்கத்துல வந்து பார்த்தா அங்க ஒருத்தவன் அங்க ஒரு வாம்பயர் வந்து ஒரு சாதாரண மனுஷனோட ரத்தத்தை போட்டு குடிச்சிட்டு இருக்கு. என்னடா இது கன்றாவதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப அந்த பொண்ணு கையில இருக்க விளக்க கீழே போட்டுருவா. அந்த விளக்க சவுண்டு கேட்டுட்டு அந்த வாம்பயர் இருக்கான்ல அந்த மிருகம் என்ன பண்ணுது, அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோயினை தாவி வந்து கடிக்க வரான். இந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ ரோலெக்ஸ் வந்துடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த மாதிரி ரத்தத்தை அடிக்கடி குடிக்க கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு அந்த வாம்பயரை பார்த்து நம்ம ஹீரோ திட்டுறான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் இருக்கால எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்னு சொல்லலாம். சோ இந்த பொண்ணு என்ன பண்றா, நம்ம ஹீரோ அப்படியே பயந்து போய் பாத்துட்டே இருக்கா. இப்ப அவன் எப்படியும் மிரட்டி துரத்தி விட்டுட்டு அழகா கை நீட்டுறான் வா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறான். இதே சீன் அந்த பொண்ணு அப்படியே பயந்துட்டு நம்ம ஹீரோவே பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படியே இதே சீனை கட் பண்ணி இங்க பிரசன்ட்ல காட்டுறாங்க. இதே மாதிரிதான் அவன் கைய நீட்டுறான், கீழே நம்ம ஹீரோயின் இருக்கா. சோ அந்த எக்ஸ் பொண்ணுதான் இவளா, அவ திரும்ப மறுபிறவி எடுத்து வந்திருக்காளா நம்ம ஹீரோ ரோலெக்ஸ்க்காக அப்படின்னு போக போக பாக்கலாம். அப்படியே இந்த சீனை காட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது, நம்ம ஹீரோ இப்படி கைய கொடுக்கும், என்ன இவன் நம்ம அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கோம் ஆனா நம்மள காப்பாத்தி இருக்கான், ஒருவேளை இவன் நம்மள ஏதோ பண்ண போறானோ அப்படின்னு பயந்து மெதுவா அவன் கைய பிடிக்கிறதுக்காக வரா. இவனும் சரி ஓகே இப்ப வந்து நமக்கு ஒரு ரொமான்ஸ் சீன் பாக்க போறோம், நடக்க போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்களே ஸ்டார்ட் ஆக போது அப்படின்னு நினைச்சா அவ பாட்டுக்கு கைய புடிச்சு இழுத்துட்டு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு அவனை கீழே தள்ளி விட்டு இவ திரும்ப அந்த திருடனை துரத்திட்டு ஓடுறா. இத பாத்துட்டு அடி பாவி நம்ம ஹீரோ ஹீரோ ரோலெக்ஸ் புலம்புறான். அடி பாவி, நன்றி கேட்டவளே, உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ செம்மையா கடுப்பாகிறான். இப்ப அவ வேகமா ஓடி இருப்பாள்ல, இப்ப கீழே பார்த்தா அந்த இடத்துல அவளோட பர்ஸ் ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கையில வச்சுக்கிறான். இப்ப அந்த திருடனை துரத்திட்டே போயிட்டு இருக்கப்போ அந்த நேரம் கரெக்டா போலீஸ் வண்டி வந்துருது. அந்த போலீஸ் வண்டியில மோதிரவும் அந்த திருடை வந்து நம்ம ஹீரோ திரும்பி திரும்பி பார்த்து பயப்படுறான். அவனுக்கு வார்த்தை வரல, ஐயோ சார் நான் இங்க இருக்கவே விரும்பல, நீ தயவு செஞ்சு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருங்க, இங்க என்னால இருக்க முடியாது, மிருகம் இங்க பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து அலற ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினும் சார் சார் என்ன புடிச்சிட்டு போங்க, பெரிய திருடை சார், என்ன கூட்டு போங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஜீப்ல நம்ம ஹீரோனும் போய் உக்காந்துக்கிறா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரோலக்ஸ் தூரத்துல இருந்து ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கான், என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. அங்க அந்த திருடை என்ன பண்றான், நம்ம ஹீரோ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். சார் அவனை பார்த்தேன் சார், பார்க்க அழகா இருக்கான், ஆனா பெரிய மிருக மாதிரி இருக்கான் சார், ஒரு பெரிய ராடை வச்சு நான் அடிக்க பண்ணினா அப்ப வளைச்சாம் பாருங்க, அப்படியே அந்த பெரிய ராடையும் வளைச்சிட்டான், அப்புறம் நான் கத்தி வச்சிருந்தேன், அந்த கத்தி எடுத்து அவன் கண்ணத்துல ஒரு புறா விட்டேன், ஆனா அவன் கண்ணத்துல இருந்து அந்த காயம் அப்படியே மறையுது சார், சார் அவன் பேய் சார், அவனை புடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில இருந்து பல்லு ஏன்னு வளைஞ்சிச்சு சார் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த போலீஸ்கார் பாத்துட்டு டே என்னடா உளர்ற, தண்ணி அடிச்சிருக்கியா, சரக்கு அடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஐயோ சார் இல்ல இல்ல, தோ இவ கூட அங்கதான் இருந்தா, இவள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறான், இவன் தானே திருட்டு பையன், நம்ம ஹீரோ போட்டுவிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான், இல்ல சார் இவன் பொய் சொல்றான், இவன் திருட்டு பையன், என்னோட காசு எல்லாம் திருடிட்டு பொய்யா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை போட்டு அடி அடி நடிக்கிறான். இப்ப அவன் அடிச்சிட்டு இருக்கப்போ தபு 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 தபுன்னு 10-15 பேர் வந்து திரும்ப திருடனை போட்டு வெள்ளு வெள்ளுன்னு வெளுக்குறாங்க. என்னடா இது யாருன்னு பார்த்தா இவங்க அத்தனை பேரையும் இவன் திருடன் ஏமாத்தி வச்சிருக்கான். இந்த விஷயம் இவன் ஜெயில மாட்டிக்கிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் தபு தபுன்னு எல்லாரும் வந்து அந்த திருடனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஐயோ நம்ம மட்டும் ஏமாறலையா, உலகமே ஏமா, இந்த ஊரே ஏமாந்து இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பணத்தை வாங்க போறே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் ரொம்ப தனியாவே யோசிச்சு வந்துட்டு இருக்கான், அவன் இப்படி இருக்கா, அவனுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாலே அடிக்கடி அவன் இந்த ரோட்ல விட்டுட்டு போறா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே வருவான். இப்ப இந்த நேரம் அவன் கழுத்துல அந்த காயம் நம்ம ஹீரோயின் கடிச்சிருப்பால ஸ்டார்டிங்ல அந்த காயம் வந்து பிளிங்க் ஆகுது, அவனுக்கு அப்படியே எரியற மாதிரி ஆகுது. என்னடா இது திரும்ப எரியுது, அவளுக்கு ஏதோ ஆபத்தா, எதனா இப்ப தொட்டு பாத்துட்டு அதை எரிய ஆரம்பிக்கவும் என்னது திரும்ப எரியுது, அவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்கா, அதே மாதிரிதான் அன்னைக்கு எரிஞ்சிச்சு, சோ அப்ப போய் பார்த்தப்போ அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆக பாத்துச்சு, அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இப்படி எனக்கு ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப அந்த நேரத்துல அங்க ஒரு பொட்டிக் பாக்குறான். அந்த ஷாப் உள்ள போனதுமே ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஹீரோக்கு தான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றதுல ரொம்ப பிடிக்குமே, உள்ள போயிட்டு ஒரு கலக்கு கலக்குறான், ஏகப்பட்ட ட்ரெஸ் போடுறான், இவன் வேற பாக்க ஹீரோ மாதிரி இருக்கும். அந்த கடைக்காரன் சார் இதை ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாக்கெட்டை எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இப்போ சார் இது எல்லாமே பில் போடலாமா அப்படின்னு கேக்கும், எல்லாத்தையும் பில் போடுங்க, நான் அவன் மாதிரி கெத்தா சொல்லிட்டு இருக்கான். இப்போ உடனே பணம் கொடுங்க அப்படின்னு கேக்கும், இவனுக்கு பணம் புரியல
இல்ல ஐயோ பணமா, படத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயோட பர்ஸ் ஞாபகம் வருது. அந்த பர்ஸ்ல அன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அந்த கார்டு வச்சு பணம் கொடுத்திருப்பால, சோ அது ஞாபகத்துக்கு வருது. வேகமா அவளோட கார்டு எடுத்து அந்த டிரெஸ் ஒட்டுமொத்த டிரெஸ்ஸையும் வாங்கிடுறான். எல்லா கடையிலும் போயிட்டு நல்லா ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பணம் காலி ஆகிற வரை அவனுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவ பாவம் பணத்தை இனிமே வாங்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சோகமா வந்துட்டே இருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறா, பேக் எல்லாம் தொட்டு பாக்குறா, அவளோட டிரெஸ் எல்லாம் தொட்டு பாக்குறா, பர்ஸ் காணோம் போச்சு, பர்ஸும் இல்ல, வேற வழி இல்ல, பஸ்ல போக முடியாது, அதனால ரொம்ப சோகமா பாவம் அப்படி பஸ்ல கூட ஏறாம நடந்து வந்துட்டே இருக்கா. அப்படி இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவளோட பணத்துல அவனுக்கு பிடிச்ச ஏகப்பட்ட திங்ஸ், தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இத வீட்டுல பார்த்தது என்னது ஏது இது, இதெல்லாம் எதுக்கு வாங்கின அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. இத பாத்துட்டு இங்க வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரூபம் மாதிரி இருக்கு அதெல்லாம் காட்டுறான். அவன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அது எல்லாத்தையுமே காட்டிட்டு சின்ன குழந்தை மாதிரி நம்ம சந்திரமுகி படத்துல இங்க பாத்தியா காசுமா இல்ல ஒட்டியான ஒடிம்பால, சோ அதே மாதிரி இவன் காட்டிட்டு இருக்கான். பாத்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது, நம்ம கிட்ட காசு இல்லையே இவன் எப்படி இவ்வளவு செலவு பண்றான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் இந்த ஹெட்போன் ப்ளூடூத் இருக்குல்ல, சோ ப்ளூடூத் ஏர்பேட எடுத்து வந்து காட்டிட்டு இருக்கான். இங்க பாத்தியா இத காதுல போட்டுட்டு மியூசிக் எல்லாம் கேட்கலாமா, எனக்கு மியூசிக் கேக்குறது அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத பாத்துட்டு ஏதோ உனக்கு காசு அப்படின்னு கேட்கவும், இங்க பாத்தியா உன் பர்ஸ், இந்த கார்டுல இருந்து தான் இந்த எல்லாத்தையும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லவும் போச்சு நம்ம ஹீரோயினுக்கு. என்ன பண்றதே தெரியல, அட பாவி பையிலே, நான் கஷ்டப்பட்டு வருஷ வருஷமா சேர்த்து வச்ச பணத்தை இப்படி மொத்தமா ஒரே நாள்ல செலவு பண்ணிட்டு பாவி, உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுகிறா. இந்த சீன் பாக்குறப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ரூபா கூட எவ்வளவு வேல்யூ அப்படின்னு. ஏன்னா இவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, இப்ப அந்த ஒரு ரூபா இருந்தா அவளால என்ன வேணாலும் பண்ண முடியும், ஒரு சாப்பாடு சாப்பிடலாம், ஒரு டீ வாங்கலாம், சோ பேச்சுக்கு ஒரு ரூபான்னு சொல்றேன். பட் அந்த ஒரு ரூபாக்கும் வேல்யூ இருக்கு இல்லையா, நம்ம எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கப்போ அந்த ஒரு ரூபா நமக்கு கொடுத்திருந்தா அழகா ஏதாவது ஒரு முட்டாய் வாங்கி சாப்பிட்டுருப்போம். சோ அதை நான் வந்து கம்பேர் பண்றேன். சோ இப்படி இவன் செலவு பண்ணவும் அவளுக்கு ரொம்ப அழகு வருது, செம்மையா திட்டு வாங்குறான். இதெல்லாம் கேட்டுட்டு இவன் ஏன் இப்படி திட்டிட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோலெக்ஸுக்கு ஒண்ணுமே புரியல, பாவம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கடுப்பாக்குது. அவன் கையில ஒரு ஒயர் வச்ச ஹெட்போன் இருக்குல்ல, அதை எடுத்து காட்டிட்டு இங்க பாடுறான், இங்க பாரு எனக்கு இந்த ஏர்பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாம இல்ல, ஆனா எனக்கு என்கிட்ட காசு இருக்கு, ஆனா நான் வாங்க மாட்டேன், எனக்கு இந்த ஏர்போன் போதும், இதை வச்சுதான்டா, இதை வச்சுதான் நான் பல வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயர் ஹெட்போன் எடுத்து காட்டிட்டு இருக்கா. இத பாத்துட்டு நம்ம ஹீரோக்கு ரோலெக்ஸுக்கு பயம் வருது, அங்க பாருங்களேன் குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் இப்ப என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருப்பான். பாவம் ஹீரோயின் வேற ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான், போய் ரிட்டர்ன் பண்ண கூட முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்படனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது, நிறுத்து, நீ இப்ப பணத்துக்கு தான் கத்திட்டு இருக்கியா, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் கீழே புதஞ்சு தூங்கிட்டு இருந்தால சவப்பெட்டி, சோ அந்த ரூமுக்கு போறான். அவனுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால அவன் சவப்பெட்டிக்குள்ள தூங்குறதுக்கு முன்னாடியே அவனோட அந்த ரெண்டு அடியாளுங்க இருக்காங்கல்ல, மூணு பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துலயும் ஒரு புதக்குழி மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல ஏகப்பட்ட தங்கத்தை போட்டு புதைச்சு வச்சிருப்பான். சோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, வேகமா கீழே போய் அந்த இடத்த ஓபன் பண்ணி பாக்குறான், அங்க பாக்ஸ்குள்ள ஒரு கோல்டு கூட இல்ல. இத பார்த்து அவனுக்கு அப்செட் ஆயிடுது, பூச்சு அவனுங்கதான் செலவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். இப்ப சோகமா மூஞ்சி வச்சுட்டு வரான். நம்ம ஹீரோனுக்கு தெரியும் இவன் ஒரு ஃப்ராடு பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சோகமா என்ன ஒண்ணும் இல்லையா, ஓகே எனக்கு இது எப்பவோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா திரும்பிக்கிறா. இப்ப ஹீரோ இல்ல இல்ல நான் வச்சிருந்தேன், நான் நிறைய கோல்ட் பிஸ்கட் எல்லாம் வச்சிருந்தேன், ஏகப்பட்ட தங்கம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். சரிடா விழிடா போதும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுவா. அதுக்கப்புறம் அவன் மொபைல் எடுத்துட்டு சரி இந்த ஜாக்கெட்டை போட்டு நில்லு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து அந்த ஜாக்கெட்டை ஆன்லைன்ல சேல் பண்ணுவா. சோ கரெக்டா இப்ப அவளுக்கு ஒரு கஸ்டமர் வந்துருவாங்க, அந்த கஸ்டமர்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு இந்த ஜாக்கெட்டை குடுக்கற வேலை தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா. உடனே என்ன பண்ற, ஆன்லைன்ல கூட இப்படி விக்கலாமா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொபைல உத்து பாத்துட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாகுது, ஒழுங்கா நான் சொல்ற வேலைய பாரு, இந்த ஜாக்கெட் நீ வித்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. உன்ன ஹீரோக்கு கடுப்பாகுது, நான் இதை ஆசாசியே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்டையே பாத்துக்கிட்டே இருக்கா. இப்போ அவ மொபைல இன்ட்ரெஸ்டா கவனிச்சிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோக்கு அந்த கேட்மேன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, அந்த பொண்ணு வந்து சாதாரண மனுஷி கிடையாது அப்படின்னு சொல்லிருப்பாள். அதனால உத்து பாக்குறான், இவ ஒருவேளை சாதாரண மனுஷி இல்லையோ, என்கிட்ட நடிக்கிறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோயினே பாத்துட்டே இருக்கோம். ஹீரோயின் பாத்துட்டு என்ன என் முஞ்சில என்ன இருக்கு, ஒழுங்கு அந்த ஜாக்கெட்டை போய் வித்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அப்படியே காலையில விடியுது, அந்த அவனுக்கு புரியுற மாதிரி ஒரு பேப்பர்ல கருப்பு ஜாக்கெட் போட்டுட்டு ஒரு கேப் போட்டுட்டு ஒருத்தவங்க வருவான், அவன் தான் நம்ம கஸ்டமர், இந்த கோட்டை கொடுத்துட்டு கரெக்டா பணத்தை எண்ணி பாத்துட்டு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல போகுறா, அங்க ஒரு எஸ்கலேட்டர் இருக்கு, அதை பாத்துட்டு என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்களேன் மூஞ்சிய, அப்படி அதுல கால் எடுத்து வைக்கிறா, சாயங்கின்னு இழுத்துட்டு போகுது. அவனுக்கு அப்படியே சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றான், அந்த எஸ்கலேட்டர்ல சுத்தி
ஆசிரியை பாத்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் அந்த கருப்பு ஜாக்கெட்டும் கேப்பும் போட்டிருக்காங்க. என்னடா இது, இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கஸ்டமர் ஜாக்கெட் ஜாக்கெட் ரோஸ் ஜாக்கெட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க ஒவ்வொருத்தங்கிட்டயா போய் போய் நீங்களா நீங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆடுது, என்னடா ஏ நேரம் பார்த்து இத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தவன் வரான், நான் தான் அந்த ஜாக்கெட் வாங்கணும், இந்தாங்க அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வரான். யாருன்னு பார்த்தா அது இந்த அருந்தவாளு ஒல்லி குச்சி தான். நீயா, நீ எங்கடா இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கப்புறம் பாஸ் நீங்களா, நீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ, நான் புதைச்சு வச்ச தங்கம்லாம் எங்கடா அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு ஒண்ணு பதட்டமாகுது, இல்லையே எனக்கு தெரியாது என்ன தங்கம், அந்த தங்கம்லாம் நான் பாக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ ரோலெக்ஸ் புதைச்சு வச்ச தங்கம் எல்லாத்தையும் இவன் தான் செலவு பண்ணிருப்பான், ஆனா வெளிக்காட்ட மாட்டான். ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும், நீ தான் எடுத்திருப்ப, எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த குண்டனை பத்தி பேசிட்டு இருக்காங்க பொட்டேட்டோ. சோ ஃபேஸ் ஷேமிங் பண்றேன், பாடி ஷேமிங் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இது ஒரு ஃபன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. உடனே அந்த பொட்டேட்டோ ஃபேஸ் எங்க அப்படின்னு கேட்கவும் அவன் அங்கதான் இருக்கான். அவன் உங்களை பார்த்தது எப்படி பிஹேவ் பண்ணுவா தெரியுமா, ஓ பாஸ் நீங்களா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், இவ்வளவு நாள் உங்களை பாக்கலையே அப்படின்னு அழுது காட்டுறான் இந்த ஒல்லி குச்சி. அதே மாதிரி வீட்டுக்கு போனா அந்த பொட்டேட்டோ பேசும், ஓ பாஸ் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன டயலாகே சொல்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வருது, நீ இன்னும் மாறலடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மூணு பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்ப ஹீரோவை பார்த்ததும் வேகமா அந்த பொட்டேட்டோ ஃபேஸ் என்ன பண்றான், அவன் வந்து நம்ம ஹீரோக்காகவே பிளட் தனியா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பான். அந்த பிளட் எடுத்துட்டு வந்து இந்தாங்க பாஸ் உங்களுக்காக தான் சொல்லிட்டு கொடுப்பான். இத பார்த்தனு ஒல்லி குச்சிட, எனக்கு இவ்வளவு நாள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இப்ப அந்த பிளட் குடிச்சதும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தெம்பு வருது, அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது, இந்த உலகத்துல வாழ பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாடெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு, பணம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப எல்லாருக்குமே சந்தோஷம், மூணு பேரும் சேர்ந்துட்டாங்க இல்லையா, அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. எங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவளோட அந்த பழைய வீட்டுக்கு வந்திருக்கா, அவளோட ஓல்டு புக்ஸ் எல்லாத்தையுமே திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வந்திருப்பா. இப்ப இதே நேரம் அங்க நம்ம செகண்ட் ஹீரோ அஜய் வருவான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி திருடனை புடிச்சிட்டாங்களாம் போலீஸ்னு சொல்லிட்டு, இவளுக்கு முன்னாடி தெரியும், பட் இவளுக்கு தெரியாது இந்த சாக்க வச்சு பேச வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட வீட்டுக்கு வந்திருப்பான். இதை கேட்டதும் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பேசிட்டு இருக்க நேரம் அந்த இடத்துல கரப்பம்பூச்சி வந்துருது. கரப்பம்பூச்சி வந்த நேரம் பார்த்து, ஆக்சுவலா கரப்பம்பூச்சி வந்து நிறைய லவ் சேர்த்து வச்சிருக்கோம் என்னவோ, ஐயோ ஐயோ கரப்பம்பூச்சி கரப்பம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அஜய் பின்னாடியே போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனுக்கு சிரிப்பா வருது, இவ்வளவு கியூட்டா பிஹேவ் பண்றாளே அப்படின்னு அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு என்னமோ காதல் வந்துருச்சுன்னு தோணுது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே, சரி வாங்க காஃபி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயின் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், சோ அதிகமா பேச மாட்டான். ஆனா இவ அவகிட்ட பேசுறதுக்கு அஜய் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீங்க கஷ்டப்பட வேணாம், உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, புக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருப்பான். இப்ப இந்த நேரத்துக்கு அங்க ஹேண்ட்ஸமா நம்ம ஹீரோ ரோலெக்ஸ் வரான். யார் இவரு, நம்ம வீட்டுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு கெத்தா கேட்டுட்டு இருக்கான். உடனே இவளுக்கு பதட்டமாகுது, ஐயோ இவ ஒரு வாம்பயர் எப்படி சொல்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்ப டக்குனு இடையில வந்துட்டு, இவர் வந்து என்னோட ரிலேஷன் தான், சோ வீட்டுக்கு வந்திருக்காரு, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேனே பாய் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோவா அனுப்பி பாக்குறா. இப்ப நம்ம ரோலெக்ஸ் என்ன பண்றான், ஓ உங்க பேர் அஜயா, ஹாய் என் பேரு ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரோ பண்ணிக்கிறான். இப்ப கைய ஹேண்ட் ஷேக் பண்றப்போ நம்ம ஹீரோவோட கை ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கு. இத பாத்துட்டு அவனுக்கு சந்தேகமாகுது, என்னாச்சு உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, உங்க கை என்ன இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு, அதுவும் இந்த கிளைமேட்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே இருக்கான். இது புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், இல்ல இல்ல அவருக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் இப்படி இருக்கு, நீங்க போங்களேன் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவளோட ஹேர் இப்படி எடுத்து விட்டு பதட்டத்திலே பேசுவாளா. அப்படியே அந்த ஹேர் போய் நம்ம ஹீரோ மூஞ்சில பட்டுரும். ஐயோ நாத்து அடிக்குது, குளிச்சாலாம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்புறான். அப்படியே இத பாத்துட்டு இவன்ன நடவடிக்கையே சரியில்லையே, ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா அப்படின்னு அஜய்க்கு தோணுது. சரி சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம அஜய் போயிடுறான். இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு, நீ எதுக்கு தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் பேசுற அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன உன்னோட ஃப்ரெண்டு தானே, அதனாலதான் நானும் பேசினேன் அப்படின்னு சொல்றான். கண்டுபிடிச்சிட்டா என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறா. டாவா டா சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி சரி ஓகே ஜாக்கெட் குடுத்துட்டு பணம் வாங்கினியா அப்படின்னு கேக்குறா. உடனே வாங்கினேனே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை குடுக்கறான். அந்த பணத்தை எண்ணி பார்த்தா பணம் கம்மியா இருக்கு. என்னடா எண்ணி பார்த்து வாங்கினியா, பணம் கம்மியா இருக்கு, $50 பேலன்ஸ், எனக்கு எல்லாம் தெரியாது, அந்த $50 நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். நானா நான் எப்படி கொடுக்கறது, எனக்கு எல்லாம் தெரியாது அப்படிங்கிறான். எனக்கு தெரியாது, இந்த அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்ல சைன் போடு, என்னோட மொத்த பணத்தையும் நீ தான் எனக்கு செட்டில் பண்ணணும், செட்டில் பண்ணலனா இந்த வீடு உனக்கு கிடையாது, இந்த வீட்டுல நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு அவளுக்கு கடுப்பாகுது, இது ஏன் வீடுடி அப்படின்னு கத்துறான். உடனே சரி ஓகே உன்னோட வீடாவே இருக்கட்டும், ஆனா இப்போதைக்கு சாவி என்கிட்டதான் இருக்கு, அதனால என்னோட பணத்தை ஃபுல்லா நீ
செட்டில் பண்ணலனா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன், அது என்னால முடியும்ல அப்படிங்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு பயம் வருது. ஐயோ, இந்த வீட்டுல புதைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பணம் தானே கொடுத்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துறான். அவ அதை அப்படியே கெத்த வாங்கிட்டு போறான். இதை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பாகுது. எப்படி போறா பாரு, அவளும் மூஞ்சியும் உன்னெல்லாம் கடிக்காம விட்டேன் பாருடி, ஒரு ரத்தத்தை இருடி ஒரு நாள் ஃபுல்லா உறிஞ்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாருங்க மூஞ்சிய, நம்ம ஹீரோயின் மேல செம்ம கோவத்துல இருக்கான், பட் வேற வழி இல்லாம பொறுத்துக்கிட்டு இருக்கான் அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம அஜய் தான் காட்டுறாங்க. என்னாச்சு அந்த பொண்ணு, ஏன் பதட்டமானா, அவன் பையன் ஏதாவது அவளை அந்த பையன் ஏதாவது அவளை பயமுத்தி வச்சிருக்கானா, அவளுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க அந்த ஒல்லிக்குச்சி கூட நம்ம ஹீரோ தான் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இப்ப பணம் வேணும், அதுக்கு சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒல்லிக்குச்சி கூட ஐடியா கேட்டு இருக்கான். அவனும் அப்ப நான் ஃபர்ஸ்ட் உனக்கு ஐடியா ரெடி பண்ணணும், வந்து நில்லு வா போட்டோக்கு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறான். அந்த மொபைல்ல அவனோட மூஞ்சி தெரியவே இல்ல. சோ ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு கீழ குனி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டாட் கிட்ட வந்து நிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ போஸ்ட் கொடுக்க சொல்றான். உன்ன ஹீரோ போஸ்ட் கொடு சீக்கிரம், சரி சீஸ் சொல்லு அப்படிங்கோ, சீஸ் அப்படிங்கிறனா வாய் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே போட்டோ எடுத்து அப்படியே ஐடி ரெடி பண்ணிடுறாங்க. ஓகே உனக்கு ஐடி ரெடி ஆயிடுச்சு, இனிமே நம்ம வேலை கிட்ட அலைய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிக்கு போறாங்க. அந்த ஏஜென்சிக்கு போய் நம்ம ஹீரோ பத்தி சொல்றாங்க. ஹீரோ பார்த்ததுமே, வா இவ்ளோ அழகா இருக்கீங்களே, உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே ரொம்ப பெருமை பீத்துறாங்க. கரெக்டா அவனால முடிஞ்ச ஒரு ஹோட் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு. நான் வந்து எனக்கு இந்த கோட் சூட் எல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்படி கோட் சூட் போட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வேலை கொடுத்து நிக்க வச்சிடறாங்க. அங்க அவனுக்கு அந்த ஃபோட்டோட ஸ்மெல் எல்லாமே சுத்தமா அலர்ஜி ஆகுது. அதை வாச ஸ்மெல் பண்ண அவனுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது. சோ அவன் இந்த உலகத்துக்கு வந்து இன்னும் அடாப்ட் பண்ணல, நிறைய ஸ்மெல் அவனுக்கு ஒத்துக்காது, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு, ஹெவி பெர்ஃபியூமும் அவனுக்கு ஒத்துக்காது. சோ இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது, டயர்ட் ஆகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் பாட்டுக்கு வேலை பண்ணாம போயிடுறான். இந்த ஒல்லிக்குச்சி தான் வேலை பண்ணிட்டு இருக்கான். இவன் வேற இவனை எதுக்குதான் வேலைக்கு சேர்த்து விட்டானோ தெரியல, அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ எங்கடா காணுன்னு ஒருத்தவன் வந்து பார்த்தா அது சவப்பெட்டிக்குள்ள மூச்சு விடுற சவுண்ட் கேக்கும். என்னடா அதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இருக்க ஒரு பாக்ஸ் குள்ள சவப்பெட்டிக்குள்ள போய் படுத்து கிடக்குறான். என்னடா இது அப்படின்னு அந்த பையன் பயந்து போய் மேனேஜர் கிட்ட சொல்றான். அவ்வளவுதான், அங்க வேலையும் போயிடுச்சு, அந்த ஹோட்டல்ல இருந்து தொலைத்து விட்டுறாங்க. இது அந்த ஒல்லிக்குச்சிக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிற அப்படிங்கவும், இல்லடா அது புதுசா செஞ்ச சவப்பட்டி போல, அதை பார்க்கவும் அதுக்குள்ள எனக்கு தூங்கணும்னு ஆசை வந்துருச்சுடா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. இதை பார்த்துட்டு மூஞ்சிய பாருங்களேன், ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். உன் கூட சேர்ந்துட்டேல, நானும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கோவப்படுறான் அவன். எப்படி பேசிட்டு இருக்கப்பா அந்த இடத்துல ஒரு லேடி வந்து ஃபுட் வந்து டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. ஒரு குட்டி வண்டி மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே உட்காந்துட்டு போறாங்க. அதை பார்த்தது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. வாவ், இந்த வண்டி எனக்கு வேணும், நம்மளும் இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாளே அந்த வண்டியை வாங்கிட்டு இவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அங்க இருக்க மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த வேலை. அப்படியே பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு திமிர் பிடிச்சவே வண்டியை தட்டி விட்டுட்டு அங்க இருக்க மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தட்டி விட்டுறான். அவன் பாட்டுக்கு அந்த ப்ராடக்ட் எடுத்து குடிச்சிட்டு திமுறா போயிட்டு இருக்கான். இந்த விதத்துல நம்ம ஹீரோ மேல தப்பே இல்ல, அவன் தான் அப்படி திமிர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பாவம் போச்சு, இந்த வேலையும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அப்படி இந்த ஏஜென்சில தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏகப்பட்ட வேலை போய் ஜாயின் பண்ணிருப்பான், பட் எந்த வேலையுமே செட் ஆக வந்திருப்பான். அந்த ஏஜென்சிக்காரனுக்கு கடுப்பாகும், உனக்கு எல்லாம் எந்த வேலையும் செட் ஆகாதுரா, முக்கியமா இந்த வளர்ந்து கேட்டவன் பின்னாடி சுத்தினா உனக்கும் வேலை கிடைக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒல்லிக்குச்சிக்கு சொல்றாரு. அவ்வளவுதான் போச்சு, வேலையும் இல்லையா, ரொம்ப சேட் ஆகிடுறாங்க. இங்க நம்ம கேட்மேன காட்டுறாங்க, இது தப்பா நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சேடா உட்காந்துருக்காரு. இதை பத்த யோசிக்கிறாரு, நம்ம ஹீரோவை பத்த யோசிக்கிறாரான்னு தெரியல. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு நாள்லயே ஏகப்பட்ட ஒர்க் போயிருப்பான், சோ இதுமே செட் ஆகிருக்காது, உடம்பு ஃபுல்லா வலியோட ரொம்ப டயர்ட்ல இருப்பான். அப்படியே சோகமா வீட்டுக்கு வந்து படுக்கிறான். என்னாச்சு உடம்பு இது சரியில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாத்துட்டு கேக்குறான். இல்ல, இந்த வேலைக்கு போறது எவ்வளவு கஷ்டம், பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இவன் புலம்புறத பாத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாகுது. பணம் தானே சம்பாதிக்கணும், இங்க வா உனக்கு நான் $50 தரேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறா. அவனும் அழகா பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விண்டோ கிளீன் பண்றாங்க. இப்ப அவன் அந்த பக்கம் இருக்க,
இருக்கா, இவன் இந்த பக்கம் இருக்கா, அவன் பாட்டுக்கு எதார்த்தமா தொலைச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோவையே பாத்துட்டே இருக்கா, சடனா அப்படியே முழிச்சிட்டு திரும்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பெட்ஷீட் எல்லாம் உதறிட்டு இருக்காங்களா, இப்ப அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல உதறுவான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் நம்ம பக்கத்துல வந்து இடிச்சிருவா. அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏதோ ஒண்ணு தோணுது, பட் என்னன்னு தெரியல. அவ அப்படியே ஷை ஆகுற நம்ம ஹீரோவை பாத்துட்டு பதட்டப்பட்டு ஓடுறா. இது நம்ம ஹீரோக்கு ஒண்ணு புரியல, ரோலக்ஸுக்கு என்ன இவ, ஏன் இப்படி திடீர்னு இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்னு உழைச்சுக்கிட்டே இருக்கான். இங்க பாருங்களேன், இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவ ஏன் நம்மள பார்த்து பயந்து பயந்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. இப்ப வீடு பார்த்தா செம்ம கிளீனா இருக்கு. அப்படி மேல நின்னுட்டு வீடு அழகா இருக்குன்னு ரசிச்சுட்டு இருப்பான். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஜான்சி வரா. என்ன வீடு செம்ம அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஆவா, ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட பழைய வீடு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பேச்சு கொடுக்குறா. ஆமா, நீங்க ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீட்டுல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம ஹீரோ, ஆமா நான் மனுஷனாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் ஒருத்திக்காக, அவதான் என் உயிர், அவதான் இந்த உலகமே. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண டைம்ல இந்த இடத்துலதான் வந்து மறைஞ்சுப்போம், யாருக்குமே இந்த இடம் தெரியாது, எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லவ் ஸ்டோரிய சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப அழகா கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்றான். இத நம்ம ஹீரோயின் பாக்குறா. உனக்கு அது சொல்லிக்க ஒரு ஆள் இருக்காங்க, இருக்கிறதுக்கு ஒரு இருக்கு, பட் எனக்கு அப்படி யாருமே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றா. சோ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ கேக்குறான், ஆமா நான் வாம்பயர்னு சொன்னா எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க, பொதுவா எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க, ஆனா நீ மட்டும் ஏன் என்ன பார்த்து பயப்படவே இல்ல அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோயின், நீ உயிரையே காப்பாத்தி இருக்க, உன்னை பார்த்து நான் இப்படி பயப்படுவேன் அப்படின்னு சொல்றா. இது டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் இவன் இப்படி திடீர்னு முழிக்கிறான் அப்படின்னு தெரியல. நம்ம ஹீரோயினே பாத்துட்டே இருக்கான். அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. ஒரு பெரிய அரண்மனையே கட்டிருக்கான். இந்த நேரத்துல நீ ஏன் என்ன பார்த்து பயப்படவே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்ட அதே கேள்வி கேக்குறான். அப்ப இந்த எக்ஸ் லவர் என்ன சொல்றா, நீ என் உயிரையே காப்பாத்திருக்க, உன்னை பார்த்து நான் எப்படி பயப்படுவேன், அதுவும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லுவா. இது எல்லாத்தையும் பாத்துட்டு யோசிச்சு பாத்துட்டு இவ பண்றது செய்கை எல்லாமே அவ்வளவு மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். அப்படி இங்க நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அவ ஒரு சின்ன ஒரு செயின் மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவளோட அப்பா போட்டோ, ஃபேமிலி போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவளோட அப்பா இவளை விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்ப போறதுக்கு முன்னாடி அந்த செயினை கொடுத்திருப்பாங்க. அப்பாவும் நம்புடா, உன்னை தேடி நான் திரும்பி வருவேன், அப்பா வேலை விஷயமா தான் போறேன் எங்க அவனு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு ஆபத்து வர டைம் எல்லாமே நம்ம ஹீரோக்கு கழுத்து வலிக்க ஆரம்பிக்குது. வேகமா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவ கீழே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மேல பார்த்தா அந்த லைட் கீழே விழுக போகுது. அவ்வளவுதான், ஒரே ஜம்ப் பண்ணி அப்படி நம்ம ஹீரோயின தூக்கிடுறான். இப்ப என்ன நினைச்ச அவ ரொம்ப பயந்து குறுகி போயிடுறா. இப்ப என்ன நினைச்சானோ தெரியல, டக்குன்னு அவளை அப்படியே கிஸ் பண்ணிடுறா. என்னடா நடக்குது இங்க, காப்பாத்த வந்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டியா, பாவி பயிலே வாம்பயர் அப்படின்னு இருக்கும். இப்படி அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. இந்த சீனை விஷுவலா பாக்குறப்ப ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா இந்த சீனுக்காகவே நான் அந்த டிராமாவை அகைன் அகன் அகைன் போட்டு பாத்துட்டே இருந்தேன், எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. இதோட எபிசோட் 3 முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 4 பாத்திரலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டிராமாவோட பெயர் ஹார்ட் பீட். இந்த டிராமாவோட பேரு ஹார்ட் பீட். இந்த டிராமாவை நீங்க பாக்கணும்னா பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய டிராமாஸ் போட்டிருக்கேன், அந்த டிராமாவும் போய் செக் பண்ணி பாருங்க. என்னோட வாய்ஸ் அண்ட் நான் கொண்டு போற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.